எல்லாரையும் எப்படி தாட்டிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் காஸ். நான் நினைக்கிறதா இப்ப நீ நினைக்கிறியா? சாக்லேட் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், கேப்சினோ ஃப்ளேவர், முந்திரி, திராட்சை, கல்கண்டு எல்லாத்தையும் போட்டு ஐஸ்கிரீம் செய்வோம். இதெல்லாம் ஒரு ஐஸ்கிரீமா என்ன? உங்கள மாதிரியே இதுவும் ரொம்ப சின்னதா இருக்கு. சும்மா தொட்டதுக்கு இப்படி பயப்படுறிய? அடிச்சா என்ன பண்ணுவ? வாலி, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. குண்டா குண்டாவ தட்டு மேல மாமிச மாதிரி வளர்ந்திருக்கிறவங்க கிட்ட நாம தோத்து போகவே கூடாது. அவட பெருசா செய்யலாங்கறியோ? சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அதேதான். அப்ப ஓகே, இப்பவே ஆரம்பிக்கலாம். கேக், ரைட், ஐஸ்கிரீம், ஓகே, சோஃபா, சூப்பர், பால் கறக்கிற பசுமாடு, பவர் பிளாஸ்டர், பால் கறக்கிற கார்பரேட்டர், அந்த பட்டர்ஸ்காட்ச் எல்லாத்தையும் கொண்டு வா. அது மட்டும் இல்ல, ஒரு லாரி நிறைய நிறைய ஜெல்லி பீன்ஸும் வேணும். ஐஸ்கிரீம் சரித்திரத்திலேயே இது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்க போகுது. பெருசா, இன்னும் பெருசா வேணும், பிரம்மாண்டமா வேணும். கம்பீரமா நிக்கிற அட்டகாசமான ருசிகொண்ட ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க கோரிலாஸ்? இப்போவும் உங்களுக்கு இது சின்னதா தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் இது வேலைக்கு ஆகாது மங்கீஸ். கோரிலாஸ் தான் எப்பவுமே பெஸ்ட். அந்த கிரீமரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்படியே வழிச்சு வழிச்சு சாப்பிடுங்க. கிண்டலா பண்ற அவங்கள புடி. அந்த பேப் சத்தம் யாருக்காவது கேக்குதா? ஓ, ஹாய் டீனா. சாரி, நான் இப்பதான் கவனிச்சேன். உன் ஹேர் ஸ்டைல் சூப்பர். அப்புறம் ராக்கெட் மங்கீஸ் நீ எங்கேயாவது பாத்தியா? பார்த்தேன், இப்பதான் மேல போனாங்க. இது அவங்களுக்கான பில். ஓஹோ, இவ்வளவா செலவாயிருக்கு? இது முதல் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான பணம், இது ரெண்டாவது லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான பணம். அவ்வளவுதான், நம்ம கணக்கு முடிஞ்சது. இந்த மொத்தமா நீயே வச்சுக்கமா தாயே. அழகின் மொத்த உருவமே நான் தான், இந்த கிரகத்துக்கே மகாராணி நான் தான். வெங்கி 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 ஓ. திடீர்னு என்னைய வைத்துக்குள்ள ஒரு கடமுடா. கூடாத என்கிட்ட. ஏதோ ஒரு பயங்கரமான மோசமான அருவருப்பான உயிரினத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம். என்னால தாங்கிக்க முடியல. ஹேய், இது நம்ம பிங்கி விங்கி பா. உங்கள மாதிரியே ஒரு வாண்ட கண்டுபிடிச்சிருக்கீங்க போல இருக்கு. இந்த பிங்கி விங்கியை ஏ கிண்டல் பண்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஐயா, அது நானே கொஞ்சம் சுமாரி வலி. நீ பொதுவா இப்படி இருக்க மாட்டியே. பெருசா கொடூரமா பலபலன்னு கேட்டு கொட்டிட்டு இருப்பியே. அது வெளியில மட்டும்தான், உள்ளுக்குள்ள நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன். பிங்கி விங்கி ஃபிளாஷ்பேக். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அதை என்கிட்ட கொடுங்க. ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? முடிஞ்சா இதை பிடிச்சுக்கோ. என்ன நீங்க ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. முதல்ல அதனால நான் என்ன மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ரோபோட்டை செஞ்சேன். அது ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன கிண்டல் பண்ணவங்கள சும்மா சட்னி ஆக்கிட்டேன். அன்னிலிருந்து நான் வெளியுலகத்துக்கு போறதே இல்ல. எப்பவும் இந்த ரோபோட் குள்ளதே இருப்பேன். எதிர்க்கிறவங்கள மிதிச்சு மதிப்பு கொடுக்கறவங்களுக்கு மதிப்பு கொடுத்து மொத்தத்துல இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களையும் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அதுலயும் குறிப்பா வாலியை தான் அதிகமா. இத பாருங்க, என்னோட பிளாஷ்பேக்கை இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. அதனால இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இது என்னோட லாபகரமான மர்மமான ரகசியமான ரகசியம். லாபகரமான மர்மமான ரகசியமான ரகசியம். சென் பட்டன அமுக்கு. என்னது? என்ன தைரியம்? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இங்கே தான் இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கை முழுக்க. விக்கி, என்னமா இது? நான் உன்னை என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இடத்துல வாழ்க்கை பூரா மாட்டிட்டு இருக்கிறது நல்லதா இருக்கும். இது ஒரு புது அனுபவமா இருக்கும். இந்த கொரில்லா பில்லோஸ் நல்லதா இருக்கு. Okay, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நானும் வாலியும் இந்த ஸ்பைக்ஸ்ல ஏறி மேல போய் தப்பிச்சு அந்த ஷிப்புக்குள்ள போயிடுறோம். கொஞ்ச நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை காப்பாத்த ஆள் அனுப்புறோம். அதுக்குள்ள எங்க சோழியே முடிஞ்சிரும். இது ரொம்பவே ரிஸ்க். ரிஸ்க்ல எங்களுக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி. இது எலக்ட்ரிக் ஸ்பைக்ஸ் புது பிளான் வேணும். காப்பாத்துங்க. ஏய், எல்லாரும் அமைதியா இருக்க மாட்டீங்க? Hello Miss Winky. என்னோட மோப்பம் பிடிக்கிற மூக்கு மிஷன் வச்சு பார்த்தா ராக்கெட் மங்கீஸ் இங்க தான் இருக்கணும். நீங்க அவங்கள பாத்தீங்களா? இல்ல, நான் அவங்கள பார்க்கல. முதல்ல உன்னோட மோப்பம் பிடிக்கிற மூக்கு மிஷனை ரிப்பேர் பண்ணு. இது வேலைக்கு ஆகாது. இல்ல, அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா இது தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தடவை இப்படி தான் ராக்கெட் மங்கி வாலி தொலைஞ்சு போனப்ப இத வச்சு தான் நான் சரி அதை விடுங்க. வாலியோட வேர்வை நாத்தம் அதிகமாச்சுன்னா கஸோட வேர்வை நாத்தமும் அதிகமாயிடும். இது என் மிஷனுக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹீரிலா, எப்படியாவது இந்த மேல தூக்கி போடு. இத்தனோண்டு இருக்கிற ஓம் பேச்சு அதுக்காக நாங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். இத்தனோண்டு இருந்தா என்ன? எங்க கிட்ட வால் இருக்கே, அதோட புத்திசாலித்தனமான மூளையும் இருக்கே. மரியாதை அவன் சொன்னது செய். முயற்சி திருவினையாக்கும். சரி, இந்த தடவை நிஜமாவே வால் விடுவோம். என்னோட மோப்பம் பிடிக்கிற மூக்கு மிஷின் ராக்கெட் மங்கி வாலியோட வேர்வையை கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா என்ன? ஆனா அது சரியானு தெரிஞ்சுக்க என்னால மோப்பம் பிடிக்க முடியாது. உங்களால வேணா முடியும். எனக்கு அவங்க வாட வரல. அவங்க இங்க இருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அவங்க இந்த பாறைக்கு கீழே வேணா இருக்கலாம். இல்ல, கண்டிப்பா அவங்க அதுக்கடியில இல்ல. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. தெரியாம பாட்டு ஜஸ்ல மிஸ் தப்பிச்சிட்டோம்பா. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அங்க என்ன பண்ற? சீக்கிரமா வா. அதுக்குள்ள எங்க அவசரமா போறீங்க? நீங்க எங்கேயுமே தப்பிக்க முடியாது. என்னது? மங்கி மஞ்சுரி நான் போறோம் நினைக்கிறேன். எங்களை காப்பாத்துங்க. அதுல குறிப்பா என்ன காப்பாத்துங்க. எல்லாம் முடிச்சுது. கக்கத்துல அடிக்கிற செட்டு நான் எல்லா பக்கத்துலயும் அடிச்சுக்கிறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாங்களே சமாளிச்சிருப்போம். பட் நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நிலைமை மோசமாறதுக்குள்ள நாம இந்த இடத்த விட்டு போயாகணும். ஹலோ, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அச்சச்சோ, இது அநேகமா வாயா தான் இருக்கணும். சத்தியமா இது வாய் கிடையாதுடா. என்னோட ஜெயண்ட் ரோபோட் சூட். இனிமே எல்லாருக்கும் என்னோட ரகசியம் தெரிய போகுது. இங்க பாத்தீங்களா, முளைச்ச 3 இலை கூட விடல. இத்தனோண்டு இருக்கே, கஷ்டமா இல்ல? உனக்கு கதவெல்லாம் எட்டுமா? நம்ம பிங்கி விங்கிக்கு உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு சூப்பர் டீம்னு நிரூபிச்சிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ரோபோட்டோட வயித்துல இந்த மங்கீஸோட மாட்டிக்கலன்னா இந்த வாய்ப்பே எங்களுக்கு கிடைச்சிருக்காது. உருவத்துல குட்டியா இருக்கிறவங்களும் பெருசா இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்ந்தா சாதிக்கலாம். கரெக்ட் தானே? சரிடா, சந்தேகமே வேண்டாம். சின்னது பெருசு பார்க்கதான் போடிசு. எங்களுக்கு உங்களை பிடிக்காது. உங்க நாத்தத்தை தாங்க முடியாது. ஆனா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே. இதற்கு இடையில் எதுக்கு நமக்கு காரணம்? Wally, நினைச்ச மாதிரியே வேலை செய்யுது. அப்ப மக்களுக்கு மெசேஜ் எதுவும் சொல்லலையா? அந்த பழக்கல நமக்கு எப்பவும் கிடையாது பா. சுத்தம் செய்யும் ரோபோட்டே, இது உனக்கான பரிசு. செலவு செய்யும் ரோபோட்டே, இதுதான் ரோபோட் அப்ரிசியேஷன் டே. Thank you very, 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 very much, friends. ஒரு ரோபோட் விடாத, அடிச்சு போலந்து கட்டி. அது ரெடி, சார் ரெடி. இது சூப்பரா இருக்கு. ஏய் ஜாலி, இந்த ரோபோட்ஸ்க்கு ஃபீலிங்கே இல்ல இல்லையா? ஹலோ ராக்கெட் மங்கீஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாளை நம்ம கொண்டாட வேண்டாமா? இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியல? நாங்க சீரியஸா கேம் விளையாடும்போது அதை தொந்தரவு பண்ற நாளா? அப்படி இல்லன்னா நீ எனக்காக இன்னைக்கு சாண்ட்விச் பண்ணிட்டான்னு சொல்ற நாளா? சூப்பரா துருவாலி. இல்ல, இது ரோபோட் அப்ரிசியேஷன் டே. ஆச்சச்சா. இந்த நாள் ஞாபகம் வராம இத்தனை நாள் நாம எப்படி மறந்தோம்? எங்க ரோபோட்ஸ் நாங்க லவ் பண்றோம். உனக்காக என்ன மைண்ட் வந்திருக்கே பாரு. இன்னைக்கு நீ என்ன வீடியோ கேமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. என்ன அழ வச்சு காண்டேத்துறதுக்கு யாராவது டிராமா பண்றீங்களா? என்ன இவங்க இப்படி பாசமா நடந்துக்கிட்டதே இல்லையே. என்ன மதிக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் என்ன உதாசனப்படுத்துவாங்க. சூப்பரா பண்ண வாலி. இந்த ஃபிளாஷ்பேக்லாம் ஒரு விஷயத்தை உணர்த்துது. நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்ததே இல்ல. அவங்க என்ன பாராட்டினதே கிடையாது. என்னோட ரோபோட் வாழ்க்கையில நான் ஏதாவது சுவாரஸ்யமா செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. பாராட்டு கிடைக்கலன்னு வருத்தப்படுற ரோபோட்டா நீங்க? உங்களை பாராட்டு வேற முதலாளி கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? அது நானா இருக்கலாம், ஒரு மர்மமான உருவம். நீங்க நினைச்சா இன்னைக்கே என்னோட ரோபோட் பட்லரா மாறிடலாம். இல்ல இல்ல இல்ல, என்னால அதை செய்ய முடியாது. நான் இல்லைன்னா ராக்கெட் மங்கீஸ் ரொம்ப கவலைப்படுவாங்க. புது வேலையே, இதோ நான் வந்துட்டேன். ஒளிமயமான எதிர்காலமே, இதோ நான் வந்து சேர்ந்துட்டேன். புது முதலாளி, புது வேலை. என் உழைப்பை பார்த்து என் முதலாளி நிச்சயமா என்ன பாராட்டுவாரு. நீயா அந்த மோசமான மங்கீஸோட மோசமான ரோபோட் தானடி? நீயா? உனக்காக நான் வேலை பார்க்க மாட்டேன். என் செல்ல மங்கீஸை அழிக்க பார்த்தவன் தானேயா நீ? நான் அழிக்க பார்த்தேனா? இருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்குங்கற? அவங்க உன்ன அவ்வளவு நல்லவங்க கிடையாது. அவங்களால நான் என் வாழ்க்கையில எவ்வளவு கொஞ்சிரு. இந்த சாண்ட்விச் சும்மா நச்சுன்னு இருக்கு. பாராட்டா? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என் மெமரி பேங்க்ல இப்பதான் பதிவாகுது. உனக்கு இது உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி இது? எல்லா வகையிலயும் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் லெமன் கூட கலந்திருக்கியோ? ஆமா கலந்திருக்கேன், அப்பதான் ருசி சூப்பரா இருக்கும். ரொம்ப நன்றி. ராக்கெட் மங்கீஸ்க்கு பாராட்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. அவங்களுக்கு அர்த்தம் தெரியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு. காலை கழுவுறது, கையை கழுவுறது, தூங்க போறதுக்கு முன்னாடி தினமும் பல்லு விளக்குறது, சேவை. இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு செஞ்சேன், ஆனா பாராட்டவே இல்லை. எனக்கு நல்லா புரியுது. நீ உள்ளவா நண்பா. ஏவோகே, என் கண்ணுல சோப்பு தடவை பட்டுடுச்சு. இந்த நேரம் பார்த்து எங்க போன நீ? என்னாச்சுன்னு தெரியல பா. அவன் வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. அதனால நானே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அவன் எனக்கு எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை விட நானே எடுத்து போட்டுக்கிற ட்ரெஸ் மண்ணா இருக்குன்னு இருக்கு. இது ராக்கெட் மங்கீஸ்க்கு நான் அனுப்புற செய்தி. நீங்க என்னை எப்பவுமே பாராட்டவே மாட்டேங்கிறீங்க. அதனால நியாயமா ஒரு நல்ல ரோபோட் பட்லருக்கு கிடைக்க வேண்டிய எதிர்காலத்தை நோக்கி நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். என்ன கொடுமை இது? நீ ரோபோட் பட்லரா? என்னது நிஜமாவா? ரோபோட் பட்லரா? ஐயோ சரி, பட்லர்னா என்ன? அதை விடு. ஏபோக்கே நம்மள விட்டு போயிட்டான். ரொம்ப வேதனையோட போயிருக்கான். அண்ணன் நமக்கு அவன் உதவி தேவையில்லை. இந்த ஷிப் அவன் இல்லாமலும் நம்மளால ரன் பண்ண முடியும். இது ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமா இல்லல. மாலி சொல்லுங்க. நான் ஏவோகேவ ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் தான்ப்பா. அவ இல்லாம நம்ம வேலையெல்லாம் நடக்கலங்கிறதுக்காகவோ, இந்த ராக்கெட்ஸ் கவனிக்க முடியலங்கிறதுக்காகவோ உன்னை நான் மிஸ் பண்ணல. நாம இந்த ரோபோட்ஸ் எல்லாம் சரியாவே கவனிச்சுக்கல. அதை இப்பதான் உணர்றேன். அது என்னவோ கரெக்ட் தான். ஹாய் தகரடா. நான் அதாவது இங்கே ஓகே. Rocket monkeys enna pandranga chumma oru thadava poi paathittu varudhu better nu enak thodudhe. Surprise! It's happy robot appreciation day. Marandatiya? Nee da sirandavan. Ivlo periya prapanchathula unna maadhiri oru robot patlana na vera engiyume paathadilla. Daivu senju nee inume yen kudave irudhen please. Yeah, okay. Adu vandu neenga ivlo dooram solringa na inge irundiralam irundalum adichittala potu taaki Lord Bill உங்களோட நம்பர் 1 ரோபோட் பட்லரா இருக்குறது எனக்கு பேரின்பமான சந்தோஷத்தை கொடுக்குது. கவலைப்படாதீங்க நான் யாருன்னு பார்க்கறேன். எங்களுக்கு பசிக்குது. ப்ளீஸ் வந்துருச்சலோ. இல்லாம எங்களால சமாளிக்க முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ராக்கெட் மங்கீஸ் என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்னோட ரோபோட் கண்ணீரை பின் தொடர்ந்து வந்தோம். உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியல. கட்டிப்பிடிச்சுக்கோ. ஏ ரோபோட் பட்லர் மேல கைய வெச்சிங்க பிச்சிடுவேன். இது நான் புது ட்விஸ்டா இருக்குது. இது banana man. நான் ஒண்ணு banana man கிடையாது. அத விட்டு தள்ளுங்க. ஏ ஓகே இனிமே என்னோட பட்லர். அதனால போயிட்டு வாங்க. பை பை. கிளம்புங்க. ஓ போங்க. சொல்றல. இனிமே இந்த பக்கம் தலை வெச்சு கூட படுக்காதீங்க. انا மிஸ்டர் banana எங்களால திரும்பி போக முடியாது. உண்மையா சொல்றேன். நம்மளால எங்கயே போக முடியாது. ஐடியா வந்திருச்சு அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஏவோக்கே எங்களுக்கு திரும்ப வேணும்னு அந்த ஆள் கிட்ட தன்மையா கேட்டாலே போதும் நம்ம கூடவே அனுப்பிடுவாங்க ஈஸியா தான் இருக்கும் போல இருக்கு ஏவோக்கே எங்களுக்கு தந்துடுவீங்களா முடியாது ஏவோக்கே எங்களுக்கு தந்துடுவீங்களா முடியாது ஏவோக்கே எங்களுக்கு கொடுத்துடுவீங்க முடியாது ஏவோக்கே எங்களுக்கு கொடுத்துடுங்க முடியாது முடியாதுன்னு சொல்றல அப்புறம் புரிஞ்சிக்க மாட்டேங்கறீங்க அந்த சின்ன வார்த்தை உங்களுக்கு புரியலையா ஏவோக்கேங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க ஏவோக்கேங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க ஏவோக்கேங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க ஏவோக்கேங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க நோ முடியாது முடியாது ஏவோக்கேவ திரும்ப உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது நீங்க என்னதான் ஆளுதாலும் நான் அவனை கொடுக்க மாட்டேன் இப்போ எனக்கு தேவையில்ல கொஞ்சம் நிம்மதி உங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பிரபஞ்சத்தோட இன்னொரு பகுதிக்கே வந்தேன் ஆனா நிம்மதியா இருக்க விட்டீங்களா இல்ல என் வாழ்க்கைக்கு நீங்க பெரிய தோல்ல டேய் அதெல்லாம் சரி எப்ப அவன் உங்களுக்கு கிடைப்பா இப்ப நல்ல நேரமா பா இப்ப விட்டுறீங்களா பத்தி சொல்லுங்க நான் உங்க ரெண்டு பேரிய இப்பவே அழிச்சிடுட்டுமா அதுக்கு இது நல்ல நேரம் தானே சொல்லுங்க சொல்லுங்க நான் உங்களை அழிச்சிடுட்டுமா அழிச்சிடுட்டுமா சொல்லுங்க இத விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் சொல்லிடுறேன் கேளுங்க எனக்கு எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற உங்க ரெண்டு பேரையும் கயிறு கட்டி தலைக்கீழ தொங்க விட போறேன் ரெண்டாவதா பயங்கர பசியோட இருக்கிற அந்த கிராக்கோ பீஸ்ட் கிட்ட நான் உங்களை விட்டுடுவேன் அப்புறம் மூணாவதா இல்ல அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு ஹேய் இங்க இருந்து பார்க்க கூட நீ வாழைப்பழ மாதிரி தான் இருக்க ஆமாப்பா கரெக்ட்டா சொன்னேன் என் முதலாளி கேட்டாருன்னு ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அடங்கோப்புறானே அவங்க ரெண்டு பேரையும் நீங்க என்ன பண்ண பாக்குறீங்க ஆனா அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க நான் உன கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அவங்க தான் கேக்கல கேட்டிங்களா இல்ல கண்டிப்பா கேக்கல ஏ ஓகே கொஞ்சம் என்ன பாரு நீ தான என்னோட பட்லர் இவங்களை எப்படியாவது இங்க இருந்து துரத்தி விடு இங்க பாரு ஏ ஓகே உன மனசுல வச்சிக்கிட்டு நம்ம நட்பியை மனசுல வச்சிக்கிட்டு நான் இத வரைஞ்சேன் நம்ம நட்பை பிரதிபலிக்கிற மாதிரி நான் ஒரு பப்பட் ஷோவுக்கு ரெடி பண்ணிருக்கேன் எங்களை மன்னிச்சிரு ஏ ஓகே பரவாயில்ல விட்டு சொல்லுங்க ஏ அருமை மங்கி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தொல்லை பண்ணாலும் பிரச்சனை பண்ணாலும் எப்பவுமே நீங்க தான் என்னோட உயிர் நண்பர்கள் போதும் நிறுத்து சென்டிமெண்டா பேசி உன்னை கவுத்தலான்னு பாக்குறாங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு இவங்க உன்னை பாராட்டினதே கிடையாது ஆனா நான் உன்னை பாராட்டுவேன் உனக்கு தங்க பதக்கமே கொடுத்திருக்கேன் யோசிச்சு பாரு நீ என்னோட நம்பர் 1 ரோபோட் முடிவெடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கொடுத்த மெடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முதலாளி அதோட நீங்க என்ன ரொம்பவே பாராட்டுவீங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் எனக்காக கொண்டு வந்திருக்கிற விஷயமும் நல்லா தான் இருக்கு ரொம்ப நல்லா இல்ல ஆனா உன்னால சரியான முடிவை எடுக்க முடியல என்ன பாரு அவங்கள பாரு நான் அழகா இருக்கேன் அவங்க அலங்கலமா இருக்காங்க பழையபடி அவங்களுக்கு எடுபடி வேலை ஏதாவது செய்ய போறியா அச்சோ யார பத்தி என்ன வார்த்தை சொல்லிட்டே வேண்டாம் எனக்கு இந்த மெடல் வேண்டாம் உன் வேலைய வேண்டாம் அப்படியா அப்படினா உன்னோட இந்த செல்ல மங்கீஸ்க்கு ஒரு அடியா குட் பை சொல்லு வேண்டாம் வேண்டாம் போதும் நிறுத்துக்குப்பா கூச்சமா இருக்கு என்ன கெக்க பக்கன்னு இழிச்சுக்கிட்டு இருக்க நீ ஒரு பயங்கரமான க்ராக் பீஸ்ட் அவங்கள சாப்பிடணும் அந்த வேலையை பாரு தலையில ஓடும்போது பார்த்து ஓடுங்க இப்பதான் சுத்தம் பண்ண சுத்தம் செய்யும் ரோபோட்டே இது உனக்கான பரிசு செலவை செய்யும் ரோபோட் டே இது ரோபோட் அப்ரிசியேஷன் டே thank you very much friends என் மனசு அப்படியே தொட்டுட்டீங்க மங்கீஸ். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? சரி, அதிரடி விளையாட்டுக்கு இப்ப யார் தயாரா இருக்கீங்க? நீங்க எத்தனை தடவை என்ன இந்த மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு நான் விளையாட போறேன். நில்லுங்க நில்லுங்கடா, எங்க போறீங்க?